நண்பர்களை இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கான ஒரு தாந்திரீக பரிகார முறையை இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பரிகாரம் கொடுத்த பணம்ன்ற பேரில் நின்று சொன்னேன் எப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து நம்மளுடைய வீடியோஸில் கமெண்ட் செக்ஷனில் கேள்வியாக கேட்டிருக்கிறது என்னென்னா நான் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்கேன் சில பேர் வந்து அவங்க நண்பர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து அவங்ககிட்ட கேட்டால் திரும்பி வர மாட்டேது இல்லைனா கேட்குறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மனசு இதுவாக இருக்குது கஸ்டமருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் அவர் ரெண்டு தடவை கேட்டாலும் திருப்பி தர மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன பரிகாரம் தான் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷலாக படித்து கொடுக்குற இந்த பரிகாரம் இது பார்த்திங்கன்னா இது ரொம்பவே இங்கே நாம் இது வந்து ஒரு மந்திர பந்த தான் சரிங்களா இங்கே நாம் கொடுக்க போகிற இந்த மந்திர வார்த்தை வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அர்த்தம் மற்றும் வேறு விளக்கம் இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது எனவே நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இது தாராளமாக செஞ்சு அவங்க பயன்பெற வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் தயவு செய்து கேட்காதீங்க ஏன்னா இந்த மந்திரத்துக்கு அர்த்தங்கள் சொல்கிறது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மந்திரம் என்னன்றதை கடைசியில் சொல்கிறேன் இப்போ வந்து பணம் அல்லது நகை போன்றவைகள் கொடுத்து திரும்ப வராமல் இழுபறி கொண்டே இருந்துச்சுன்னா இவற்றை நீங்கள் தாராளமாக செய்யலாம் பணம் வாங்கியவர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்கன்னா இதை செஞ்சு அவங்கக்கிட்ட பலன் இல்லை இப்போ அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு இருந்துட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்ககிட்ட காசு இல்லைனா அப்போ வந்து இந்த மந்திரம் நீங்கள் சொன்னாலும் அவங்க கிட்டேருந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் பணம் வாங்கியவன் அழிந்திருப்பின் அது செஞ்சால் கொஞ்சம் பலன் இருக்காது கொடுக்காமல் ஏமாற்றுறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்டருந்து திருப்பறமா திரும்ப பெறுறது கண்டிப்பாக உறுதி இந்த பப்பு மந்திரத்தை பிரயோகப்படுத்துங்களா இதை உபயோகிக்கும் ஓகேங்களா இந்த முறையால் வாங்கியவருக்கு வேறு எந்த பாதிப்பும் வராதுங்க அதனால் நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம் மனம் மாறி பணத்தை கொடுப்பார் அவ்வளவே சரிங்களா இது என்ன பரிகாரன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இதுக்கு வந்து உங்களுக்கு தேவை வந்து ஒரு சிறிய செம்பு தட்டு அதாவது காப்பர் தட்டு அப்படி இல்லைன்னா காப்பர் பெட்டி இது ரெண்டுத்தையும் ஏதாச்சும் ஒன்று வேணும் உங்களுக்கு ஓகேங்களா இதுக்கப்புறம் பெட்டி இல்லைனா தட்டு வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு பணம் வாங்கியவரோட ஃபோட்டோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை அதை தட்டு மேலே வைங்க இல்லைனா அந்த பெட்டிக்குள்ளே வைங்க அப்படி பணம் வாங்கியோட படம் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு சிறிய பேப்பரில் அவருடைய பெயர் அவர் எவ்வளோ வாங்கிய தொகை மற்றும் நாள் முகவரி போன்ற விவரங்களை வச்சிருங்க ஓகேங்களா அதன் அருகில் வந்து ஒரு சிறிய இஞ்சி துண்டு சரிங்களா அது பக்கத்தில் ஒரு இஞ்சி துண்டு ரெண்டு சிகப்பு மிளகாய் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஓகேங்களா போட்டு விரலில் சிறிதளவு குங்குமத்தை வச்சு கொண்டு அர்ச்சிப்பது போல் கீழ்கண்ட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு விரலில் சிறிதளவு குங்குமத்தை வச்சு கொண்டு அர்ச்சிப்பது போல நம்ம இப்போ நான் சொல்ல மந்திரத்தை ஒன்பது முறை கூறி ஒவ்வொரு முறையும் அந்த படை அந்த படம் அல்லது அந்த பேப்பர் இருக்குது இல்லையா அதுக்கு முன் இட்டு பின்பு பெட்டியை மூடி வித்துருங்க பணம் வரும் வரை தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க நேரம் காலம்லாம் எதுவுமே கிடையாதுங்க எப்போது வேண்டுமானாலும் தாராளமாக இது பார்த்தீங்கன்னா செய்யலாம் ஆனால் நீங்கள் இதை வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிகாரம் நல்லா வேலை செய்யும் முக்கியம் இதை செஞ்ச உடனே பணம் தானாக தேடி வந்து கொடுப்பாருலாம் நீங்கள் செய்து எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய முயற்சி ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஏமாற்றுவரின் மனநிலை மாறுதலுக்கே இந்த முறை என்பதை நினைவில் வச்சுக்கோங்க பணம் வந்ததும் என்ன பண்ணுங்கள் அந்த பெட்டியில் நான் தட்டை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஆத்தையில் கிணத்துல தூக்கி போய் போட்டுருங்க இல்லைன்னா ஒரு குளத்தில் கூட போய் போட்டலாம் சரிங்களா மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை இந்த மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மந்திரம் என்னென்னா ஓகேங்களா மா லிமான் நும்பாஸ் நும்பாஸ் நூ இஸ் டி இட் ஓகேங்களா லூ இம் கிலும் ஓகேங்களா இவ்வளோதான் மொத்தம் நாலு வார்த்தை லிமா இன் லிமான் நு இம்பாஸ் நும்பாஸ் லிமான் நும்பாஸ் கிலும் லிமான் நும்பாஸ் டிர்ட் கிலும் மந்திரத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன் உங்களுக்கு வந்து இந்த மந்திரம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது லிமான் நும்பாஸ் டிர்ட் கிலும் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை மறக்காமல் உபயோகித்து கொடுத்த பணத்தை திரும்பப் பெறுவதற்கான இந்த ஒரு முயற்சியில் இந்த இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது போன்ற நிறைய தாந்திரிக குறிப்புகள் பரிகார முறைகள் அடுத்தடுத்து நம்ம பதில வரவே இருக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆனில் இருக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இந்த ப்ராப்ளத்தில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி நண்பர்களே வணக்கம் மீண்டும் அடுத்த பதிலும் சந்திப்போம் ஓம் நமச்சிவாயம்